மீரா மிதுனுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் ஆனால் சிறையை விட்டு வெளியே வர முடியாது. தமிழ் திரையுலகில் இருக்கும் பட்டியலினத்தவர்களை தரைக்குறைவாக பேசி வீடியோ வெளியிட்டார் நடிகை மீரா மிதுன். அதை பார்த்தவர்கள் நடிகை மீரா மிதுனை உடனடியாக கைது செய்ய கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து மீரா மிதுன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கேரளாவில் தலைமறைவாக இருந்த மீரா மிதுனை கைது செய்து அழைத்து வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். ஆகஸ்ட் 27 வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து மீரா மிதுனை புழல் சிறையில் அடைத்தார்கள். அந்த வழக்கில் ஜாமீன் கோரி விண்ணப்பித்த மீராவின் மனுவை நீதிமன்ற தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் ஜோ மைக்கேல் என்பவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் மீரா மிதுன் மீண்டும் கைது செய்யப்பட்டார். ஜோ மைக்கேல் வழக்கு தொடர்பாக மீராவை தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்தனர். இதையடுத்து மீரா மிதுனை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அப்பொழுது மீராவை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் போலீசாரின் கோரிக்கையை நிராகரித்ததுடன் மீரா மிதுனுக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் ஜாமீன் கிடைத்தாலும் முன்பு வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கில் மீரா தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் அவர் மீண்டும் சிறையில்தான் இருப்பார்.